சேனல் விஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நம்ம மதன் ரவிச்சந்திரன் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆயிருக்கு. 16 வீடியோக்கள் மட்டுமே அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலினோட மகனான இளநேரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் நம்ம மதன் ரவிச்சந்திரன் மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் எதற்காக ஃபைல் செய்யப்பட்டது, அந்த கேஸோட பின்னணிகள் என்ன அப்படிங்கிற முழு சம்பவத்தை தான் இந்த வீடியோல சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாசம் 14 சேனல் விஷனுங்கிற யூடியூப் சேனல்ல மதன் ரவிச்சந்திரன் தரமான சம்பவம் ஒன்று பண்ணாரு. அந்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கேஸ்க்கு பின்னாடி உள்ள பின்னணிகளை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த சம்பவம் என்னன்னா, திமுக எம்எல்ஏவான இதயவர்மன் அப்படிங்கிறவர் ஒரு துப்பாக்கி சூடு கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்படுறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சொத்து விவரம் விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ ஒரு ஷார்ட் கன்னை வச்சு பின்னொருத்தரை தாக்குறாரு. ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஆனால் ஏதோ ஒரு சொத்து விவரம் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வெளிவருது. இப்போ மதன் ரவிச்சந்திரனோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மதன் ரவிச்சந்திரனுக்கும் சேனல் விஷன் சேனலுக்கும் தொடர்ச்சியாக லெட்டர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இமெயில் மின்னஞ்சல் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் ஒரு செய்தியை அனுப்பிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, இந்த இஷ்யூ பத்தி ஏன் எந்த சேனலுமே தெளிவாக எடுத்து பேசல, நீங்களாவது இதை பத்தின ஒரு டிபேட் பண்ணுவீங்களா அப்படின்னு. அதை தொடர்ந்து 14 மதன் ரவிச்சந்திரன் இது தொடர்பான ஒரு டிபேட்டை பண்றாரு. அந்த டிபேட்ல திடுக்கிடும் வகையில் பல விதமான அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியான வண்ணமே இருந்துச்சு. அந்த திடுக்கிடும் தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் தகவல், அந்த திமுக எம்எல்ஏ இதயவர்மன் வச்சிருந்த துப்பாக்கி கள்ள துப்பாக்கியா இல்லைன்னா லைசன்ஸ் வாங்கிய துப்பாக்கியா. பின்னர் செய்தியில் என்ன வந்துச்சுன்னா, அதை லைசன்ஸ் வாங்கிய துப்பாக்கினு. அடுத்த கட்ட செய்தியாக என்ன வாங்கி வந்துச்சுன்னா, லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, இது வரைக்கும் ரினியூவல் செய்யப்படலைன்னு. இது வரைக்கும் உறுதிதமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தொடர்ந்து ரெண்டாவது ஒரு தகவல் வந்துச்சு, அவர்கிட்ட ஷார்ட் கனை தவிர ஒரு லாங் ரைஃபிளும் இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை சேனல் விஷன் தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணது. வேற எந்த சேனலுமே இதை பற்றி ஒரு ரிவீலே கொடுக்கல. அடுத்த நாள் போலீஸ் வந்து அவங்க வீட்டில், இதயவர்மன் எம்எல்ஏ வீட்டில் ரைடு நடத்துறாங்க. அந்த ரைடில் லாங் சைஸ் ரைஃபிள் கிடைக்குது. சேனல் விஷன் வெளியிட்ட செய்தியில் உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னு மக்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பித்த சமயம் தான் அது. மூணாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அதே ஒரு இதயவர்மனோட சொந்த ஊரை சேர்ந்த ஒருவர் சேனல் விஷனுக்கு ஒரு வெளிப்படையான பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் இதயவர்மன் மான் வேட்டையில் ஈடுபடுகிறார். இதற்கு உடனடியாக மறுக்கேள்வி கேட்ட நம்ம மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காதில் கேட்ட செய்தியை சொல்கிறீங்களா, நீங்கள் பார்த்த செய்தியை சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு தெளிவான எதிர்கேள்வியை வைக்கிறாரு மதன் ரவிச்சந்திரன். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெய்லி எல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து மானை சுட்டு வண்டியில் ஏற்றுறத நான் பார்த்துருக்கேன் தூரத்தில் இருந்து அப்படின்னு வெளிப்படையான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அந்த பெரியவர் அவரோட முகத்தை அந்த வீடியோவில் காட்ட மறுக்கிறாரு. எதுக்காகன்னா, இதயவர்மனுங்கிறது மிகப்பெரிய பின்புலம் உள்ள ஆளு, நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, என்னால் அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது. நாளை பின்ன இது கோர்ட்டு கேஸ் ஆச்சுன்னா நான் சாட்சி சொல்ல வர தயார், ஆனால் இப்போதைக்கு என்னோட முகத்தை வெளிக்காட்டாதுங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு அந்த பெரிய மனுஷன். இந்த மாதம் நாம் எல்லாருமே மான்கறி பற்றின சர்ச்சைகளை பல வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம். சல்மான்கானு எத்தனையோ வருஷமாக கேஸில் தப்பிக்க முடியாமல் பல வருஷம் போராட்டங்களில், சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. இதை விட பல மடங்கு அதிர்ச்சியான ஒரு தகவலை அந்த பெரியவர் அடுத்த செகண்டே சொன்னார். அது என்னன்னா, இந்த மான் இறைச்சி பல திமுகவில் உள்ள உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதில் ஒன்று உதயநிதி ஸ்டாலினும், நம்ம திமுகவோட தலைவர் இருக்கார்ல ஸ்டாலின், அவங்களோட மகனான உதயநிதி ஸ்டாலினுக்கும் மான்கறி அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கிற தகவலை வெளியிட்டார் அந்த பெரியவர். இந்த செய்தியை சேனல் விஷனை தவிர வேற எந்த ஒரு செய்தி நிறுவனமும் 1% கூட வெளியிடவும் இல்லை, அதை பற்றி ஒரு டிஸ்கஷனும் நடத்தலை. இந்த செய்தியை சொன்ன போது மதன் ரவிச்சந்திரன் என்ன சொன்னார்னா, இதற்கு பலவிதமான எதிர்ப்புகளை பல வகையில் நான் சந்திக்க நேரிடும், அதற்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம்னு அப்போவே சொல்லியிருந்தார். இப்போ அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் உதயநிதி ஸ்டாலினே நேரடியாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு மதன் ரவிச்சந்திரன் மேலே. என்ன அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா, அவரோட பேருக்கும் அவரோட குடும்பத்தின் நற்பெயருக்கும் கலங்கம் ஏற்படுத்துகிற வகையில் மதன் ரவிச்சந்திரன் வீடியோ வெளியிட்டிருக்காருனையும்,
அதனால தயவு செஞ்சு காவல்துறையினர் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோளம் வச்சு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சம்பவம் நடந்தது 14ஆம் தேதி, அதற்கு எதிர்வினை ஆற்றுறது 29ஆம் தேதி. இடையில எத்தனை நாட்கள் இடைவெளினா 15 நாட்கள் இடைவெளி. 15 நாட்கள் இடைவெளியா ஒரு கேஸ ஃபைல் பண்றதுக்கு அப்படின்னு பலரும் விமர்சன கமெண்ட்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க பொதுமக்கள். என்னென்ன விமர்சன கமெண்ட்கள் வைக்கிறாங்கன்னா, ஒருவேளை மதன் ரவிச்சந்திரன் இந்தெந்த சாட்சிகள் இருக்குன்னு சொன்னாரோ அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தயாரானாங்களோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு 15 நாட்கள் டிலே ஆனதுக்கான காரணம் என்ன? இந்த கேஸ் திமுக ஃபைல் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ரிவீல் பண்ணுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.